Hello everyone, welcome to Twin Embroideryz. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கட் பீட்ஸ் அவுட்லைன் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். சோ கட் பீட்ஸ்ன்றது என்ன அப்படினா இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்க மாதிரி கட், அதாவது ஒரு டியூபை வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். சோ இதோட எண்ட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும், ஓகேவா? சோ இது வந்து குட்டி குட்டியா இருக்கும் கட் பீட்ஸ். இதுலேயே இன்னும் சின்ன சின்ன பீட்ஸாக இருக்கும். இது வந்து மைக்ரோ கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஹோல்ஸ் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த கட் பீட்ஸுக்கும் இந்த கட் பீட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இது குட்டி சைஸு. ஸோ மைக்ரோ கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ கட் பீட்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு, சில்வர், கோல்டு, காப்பர் நிறைய இருக்கு, பிளாக் கட் பீட்ஸ் இருக்கு, கலர் கட் பீட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கட் பீட்ஸ் காம்போவாக கிடைக்கும், டியூப் பீட்ஸ் காம்போவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காம்போ பேக்காக நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், க்ரியேட்டிவாக யோசிக்கவும் தோணும். ஸோ அதனால் நீங்கள் காம்போ பேக்காக வந்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? இதே இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிறது உங்களுக்கு கட் பீட்ஸ் கிடையாது, இது டியூப் பீட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த கட் பீட், இந்த டியூப் பீடை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருப்பாங்க, இது வந்து கட் பீட்ஸ், ஓகேவா? ஸோ பெரிய சைஸாக இருக்கிறது டியூப் பீடு, குட்டி சைஸாக இருக்கிறது வந்து கட் பீட்ஸு, ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கட் பீட்ஸ் வேறு, டியூப் பீட்ஸ் வேறு, சரியா? கொஞ்சம் பெரிய சைஸ் நீள நீளமாக இருக்கிறது வந்து டியூப் பீட்ஸ். ஸோ இப்போ இந்த கட் பீட்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவுட்லைனில் கொடுக்குறத பார்த்துக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம சுகர் பீட்ஸில் பண்ண அதே தான் த்ரெட்டை எடுத்து பேக்லாக் போட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பீட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு கான்ட்ராஸ்டாக த்ரெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த த்ரெட்டு உங்கள் பீடுக்கு வெளியிலேயே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா என்ன கலர் கட் பீட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த த்ரெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கட் பீட்ஸுமே வந்து சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுங்க. சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் டூ பீட்ஸ் ஒன்ஸ் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து சுகர் பீட்ஸில் த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் கட் பீட்ஸில் உங்களுக்கு த்ரெட் வந்து இந்த ஷார்ப் எண்டாக இருக்கிறதுனால த்ரெட்டு கண்டிப்பாக வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஒரு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணும்போது ஒரு பீடு ரெண்டு பீடாக லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நீடில் உள்ளே விட்டு நம்ம லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இப்படி நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் மேலே வரும். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் சிங்கிள் பீடாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பீட் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டு பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா கேப் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான், நம்ம சுகர் பீட்ஸ் ஆல்ரெடி போட்ட மாதிரியே தான் இன்சர்ட் பண்ணுறோம். அடியில் த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு மேலே தூக்குறோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபோர்த்து ஃபிங்கர் வச்சு நம்ம பீடை கீழே இறக்கி விடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பீடு வந்து கொஞ்சம் நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ கட் பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு தெரியும், அட்ராக்டிவாக இருக்கும். நைட் டைம்லலாம் நீங்கள் அந்த சாரியோ ப்ளவுஸோ நீங்கள் போட்டுட்டு போகும்போது கட் பீட்ஸோட ஒர்க்கு தனியாக தெரியும், அந்த லைட் வெளிச்சத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ளவுஸில் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கட் பீட்ஸ், டியூப் பீட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதே இது ஒரு சர்க்கிளில் அவுட்லைன் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் கட் பீட்ஸ் வச்சு. ஸோ எண்டு நாட் போட்டுறேன். இப்போ ஒரு சர்க்கிளில் நம்ம கட் பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிளில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை பேக்லாக் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீடு கொடுக்குறேன். எப்பயுமே எந்த பீடு கொடுத்தாலும் சர்க்கிளாக இருக்குது, ரொம்ப கர்வாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுங்க. மேக்ஸிமம் கட் பீடுக்கு சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸே கொடுங்க ஸ்டிச்சஸ், ஓகேவா? ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கிறதுனால ஷேப் மாறும் நீங்கள் ஃப்ரேம் விட்டு கழட்டும் போது. ஸோ அதனால் சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுங்க. சுகர் பீட்ஸு, மைக்ரோ கட் பீட்ஸு, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸாக இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் டூ பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் டூ பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணி கொடுங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் த்ரீ பீட்ஸ், ஃபோர் பீட்ஸ் லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஃப்ரேம் கலட்டினதுக்கப்புறமா அசிங்கமாயிரும், உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்லேயே வரும் லைன் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஒர்க் பண்ணுங்கள். கீழே இருக்க லைனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது அந்த லைன்லேயே பஞ்ச் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அந்த ஷேப் எப்பயுமே மாறாது. ஸோ இப்போ இன்னும் ஒரு பீடு வந்து கொடுக்கலாம், இன்னும் ஒரு குட்டி பீடாக கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கான ஏற்ற மாதிரியான பீட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த குட்டி சர்க்கிளுக்கும் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சுகர் பீட்ஸ் லோடிங்க்கு எப்படி நம்ம ஃபிங்கர் வச்சோமோ அதே மாதிரி தான் ஃபோர்த்து ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கிறோம். அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே வரோம், ஓகேவா? ஸோ சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வர்றேன். ஸோ இந்த இடத்துல ஃபில் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹேண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ளேயும் வெளியே ரெண்டு தடவை ஒரு லாக், ஒரு செயின் மாதிரி கொடுத்துட்டு ஹேண்ட் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து அவுட்லைன் கொடுக்குறது. எந்த இமேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த திலகம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் ஷார்ப்னஸ் கொடுத்து எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த டிப்பில் போயிட்டு ஒரு பேக்லாக் போட்டு நான் எடுக்கிறேன். இப்போது ஒரு பீடு வச்சு கொடுக்குறோம். ஸோ சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் தான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். எப்பயுமே நீடில் 90 டிகிரிலேயே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 90 டிகிரிலே ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜர்தோசி வரும்போது ஈஸியாக இருக்கும், பீட்ஸுக்குமே உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் ஃபஸ்ட்லேருந்தே சில்க் த்ரெட் வரும்போதே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், 90 டிகிரியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு பீடை வந்து எக்ஸ்ட்ரா நான் வைக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொண்டு வந்தாச்சு.
end knot podumbodhu indha loop twist panni na andha loop pidichukrom okay va so inga pathina ungalku sharpness kodutaach indha edathila so indha mari da cut beads la nama sharpness kondu vandu fill pannanum ipo cut beads vachu innoru method la eppadi pannalanu or idea kudukuren summa simple la or idea இப்போ neckline நம்ம கொடுக்குறோம்ல zari thread silk thread அதுக்கப்புறமா sugar bead line அதுக்கப்புறம் ஒரு line கொடுப்போம்ல சோ அந்த பீட் அந்த லைன் இல்ல sugar bead lineக்கு பதிலா நம்ம cut beads இப்போ double color saree-ஆ இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி methodல கொடுக்கலாம் என்ன color saree-யோ அந்த color saree-ஓட sugar bead அப்புறம் cut beads cut bead நீங்க gold saree-ஆ இருந்தா gold color எடுக்கலாம் copper saree-ஆ இருந்தா copper color எடுக்கலாம் ஏதாச்சும் ஒரு கலர் கட் பீட்ஸ் எடுத்துட்டு ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் ஒரு ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் நம்ம கொடுக்க வேண்டியதான் ஒரு கட் பீட் வைக்கிறேன் ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் ஸோ இந்த மாதிரி நம்ம வட்டுக்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதை அந்த லைன் வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும் அந்த கட் பீட்ஸ் இடையில இடையில ஷைனாகவும் தெரியும் ஸோ இது ஒரு ஐடியாவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம் கட் பீட்ஸை சிங்கிள் பீட்ஸ் ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக ரிட்டைன் ஆகும் ஸோ ஸ்பீடு வரமாட்டேங்குது ஸ்பீடு வரமாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க ஸ்பீடு வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஸ்பீடு வரும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீடு வந்துடும் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து ப்ளவுசஸ்லாம் நம்ம எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு ஸ்பீடு வராது ஸோ மூணு நாலாவது ப்ளவுஸ் அஞ்சாவது ப்ளவுஸ் வரும்போது தான் ஸ்பீடு வரும் அதுவும் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் டிசைனை பொறுத்து ஹெவியாக ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்பீட் ஜாஸ்தி வந்துடும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய இமேஜஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய ஐயோ இவ்வளோ ஒர்க் பண்ணணுமான்ற மாதிரி கஷ்டம் தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணுறோம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து இந்த செகண்ட் லூப்பை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் லூப்பை கீழே இழுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் இப்போ கட் பீட்ஸில் வந்து ஒரு லைனில் எப்படி கொடுக்கறது அது போக ஒரு சுகர் பீட்ஸ் இடையில வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வர்றது ஒரு சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அந்த ஷேப் எப்படி கொண்டு வரணுன்றது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் போடுங்க இமேஜ் போட்டுட்டு ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி விடுங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ட்வின் எம்ப்ராய்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ